السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أنبارد تريدان الهداية صدر الرجل إلام والله الله تعالى كنت ماني إند رمضان مدتين إلا باقي يوم إلا مكلكم تندردوانا அன்புக்குரியவர்களே, அருள்மலையாம் திருக்குறானில் அல்லாஹு தஆலா மூன்று அவதூறுகளை எப்படி சம்பந்தப்பட்டவர்கள் எதிர்கொண்டார்கள் என்பதை சொல்கிறார். மூன்று நபர்கள் மீது பழி தூற்றப்பட்டது. ஒருவர் இறை தூதர், இன்னொருவர் ஒரு இறை தூதரின் தாய், மற்றொருவர் ஒரு இறை தூதரின் மனைவி. இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான தோற்றமுடையவர். பாலஸ்தீனத்திலே பிறந்து அடிமை சந்தையில் விற்கப்பட்டு எகிப்து நாட்டில் ஒரு அமைச்சருடைய இல்லத்தில் வளர்ந்து பிறகு அந்த நாட்டுக்கே அவர்கள் அதிபராக ஏற்றம் பெற்று உயர்ந்தார்கள். அமைச்சரின் இல்லத்தில் அவர்கள் வளர்கின்ற போது அவருடைய மனைவி யூசுப் நபியை பாவத்தை செய்ய அழைக்கிறார், இணங்க மறுக்கிறார்கள் யூசுப் நபி. வேண்டாம் வேண்டாம் என்று ஓடி போய் கதவை திறந்து வெளியிலே தப்பித்து ஓடிவிடலாம் என்று கதவை திறக்க அவர்கள் கதவுக்கு அருகில் வந்தபோது வீட்டின் உரிமையாளர் அமைச்சர் வந்து கதவுக்கு பக்கத்திலே வந்து நிற்கிறார். இருவருமே கையுங்களவுமாக சிக்கிக் கொண்டார்களோ என்கிற ஒரு சூழ்நிலை. யூசுப் நபி மீது பழி விழுந்து அந்த அம்மையார் சொல்லிவிட்டார், நான் சுத்தமானவள், அவர்தான் என்னை தவறுக்கு அழைத்தார் என்று. வாத பிரதிவாதங்கள் நடக்கின்றன. யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். அப்போது அங்கே இருந்த ஒருவர், அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர், ஷஹீத ஷாஹித் மின் அஹ்லி, அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இப்படி சொல்கிறார், யூசுப் நபியினுடைய சட்டையை நீங்கள் பாருங்கள், அவருடைய சட்டை முன்பக்கமாக கிழிந்திருந்தால் அவர் தவறு செய்ய முயல்கிற போது அந்த அம்மா பிடித்து தள்ளும் போது சட்டை கிழிந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அவருடைய சட்டை பின்பக்கமாக கிழிந்திருந்தால் அவர் வேண்டாம் என்று ஓடினார், அந்த பெண் தான் தவறுக்கு அழைத்து அவரை கட்டாயப்படுத்த முயற்சித்து துரத்தி கொண்டு போகிறார், சட்டையை பிடித்து இழுக்கும் போது பின்னால் கிழிந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் என்று கூறினார். திருக்குறானுடைய சில விரிவுரைகள் இது ஒரு சின்ன பிள்ளை குழந்தை பேசியதாக இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சாட்சி சொல்லுகிற ஒருவர் சாட்சி சொன்னார், ஷஹீத ஷாஹிதும் மின் அஹ்லிஹா என்று குறிப்பிடுகிறார். கடைசியில் யூசுப் நபி அவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். பொய்யான குற்றச்சாட்டுகள் மீது சுமத்தப்பட்டு பிறகு சிறையிலிருந்து வெளியிலே வந்தார்கள். அவர்கள் மீது குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது. இது ஒன்று. இன்னொன்று, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சூரா மரியம் என்ற அத்தியாயத்தில் இந்த தகவல் வருகிறது, 19 அத்தியாயம். அவர்களுடைய பருவத்தில் ஒரு அற்புத குழந்தையை அவர்களுக்கு பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். திருமணம் ஆகாமலேயே அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை மரியம் அவர்கள் தனிமையிலே இருக்கக்கூடிய அந்த மெஹ்ராபுக்கு சென்று மனித உருவத்தில் சென்று அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை தர நாடிவிட்டான் என்று கூறுகிறார்கள். யார் நீ, ஒரு பெண் தனியா இருக்கும் இப்படி வந்து நிற்கிறாயே என்று யார் என்று தெரியாமல் அன்னை மரியம் அவர்கள் பேசிய போது, நான் அல்லாஹ் அனுப்பின தூதரு, நான் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். எப்படி பிறக்கும், எனக்கு திருமணமாகவில்லை என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொன்னார்கள்.
குழந்தை கருவிலே வளர்ந்து வருகிறது. வெளித்தோற்றத்தில் பார்ப்பதற்கு இந்த பெண் கருவுற்றிருக்கிறார் என்று தோன்றுகிற நிலை வந்துவிட்டது. பார்ப்பவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஐயோ, இது என்ன கொடுமை! இது என்ன இப்படி வந்து நீ ஒரு குழந்தையை சுமந்து விட்டு வந்திருக்கிறாய், நீ ஒரு தவறான பெண் என்று அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறை சொன்னார்கள், திட்டினார்கள், பழித்தார்கள், பேசினார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எந்த பேச்சும் பேசக்கூடாது, வருகிற இடத்தில் நீங்க எந்த பேச்சும் பேசக்கூடாது. குலி வஷரபி வகரி ஐனா சந்தோஷமா இருங்க. யாராவது பேச்சு கொடுக்க வந்தா நான் பேச மாட்டேன், நான் மௌன விரதம், அல்லாவுக்காக மௌனமா இருக்க போறேன்னு நீங்க சொல்லிடுங்க. அந்த நாலு கட்டளைகளை தான் அல்லாஹ் சொன்னான். இந்த வாக்கியத்தில் ஒரு பெரிய உண்மையை அல்லாஹ் பொதிந்து வைத்திருக்கிறான். என்னவென்றால், கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய பழி வந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டளை இந்த வசனத்தில். இவர்களுடைய பழி, இவர்கள் மீது விழுந்த பழியை அல்லாஹ் எப்படி அகற்றினான்? குழந்தை பிறக்கிறது, இந்த குழந்தை உனக்கு எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் தந்தது என்று சொன்னார்கள். உடனே அந்த குழந்தை பேச ஆரம்பிப்பார். அல்லாஹ் தந்தது கூட சொல்லவில்லை, இந்த குழந்தையை கையை காட்டினாங்க. பஷாரத் இலை, இந்த குழந்தையை, இந்த குழந்தைகிட்ட நீங்க பேசிக்கிட்டுங்கன்னு கையை காட்டுறாங்க. நான் பேச மாட்டேன். கைஃபனு கல்லிபு மன்கானத்தில் மகதி சொவியா, தொட்டில் குழந்தையாக கிடக்கின்ற ஒரு புள்ளை இடத்துல நாங்க எப்படி பேச முடியும்? கேட்ட கிழக்கு நீ பதில் சொல்லு என்றார்கள். உடனே அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. கால இன்னி அபுல்லா, நான் அல்லாஹுவின் அடிமை, நாத்தானியல் கித்தாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தருவான் என்று அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது. அன்னை மரியமின் மீது விழுந்த பழியை அல்லாஹ் எப்படி துடைத்தான் என்றால், அவர்கள் பெற்ற பிள்ளையை அற்புதமாக பேச வைத்து துடைத்தான். ஓ, உள்ள பேசுதான், அது அற்புதம் தான். அதே மாதிரி இந்த அம்மாவுக்கும் அற்புதமாக இந்த குழந்தை பிறந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ்வுடைய அடிமன் தான் சொல்லுது. முதலில் யூசுப் நபியின் மீது விழுந்த பழியை துடைக்கவும் ஒரு குழந்தையை அல்லாஹ் பேச வைத்தான். இன்னொன்று, முதலில் யூசுப் நபி இறைத்துதர், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறைத்துதரின் தாய். இன்னொரு அவதூறு, இன்னொரு பழி திருக்குறானில் எப்படி துடைக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது தூற்றப்பட்ட பழிச்சொல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு சென்று விட்டு திரும்பி வருகிற வழியில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒட்டக தொட்டியிலிருந்து இறங்கி தன்னுடைய இயற்கை கடனை கழிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். வந்து தொட்டியில ஏறி விட்டார்கள் என்று கருதி கொண்டு ஒட்டகத்தை கிளப்பிக் கொண்டு படை புறப்பட்டு விட்டது. காட்டுக்குள்ளே தனியாக மாட்டிக் கொண்டார்கள். அங்கே ஒரு நபி தொடர் வருகிறார். தன்னுடைய ஒட்டகத்தில் ஆயிஷா நாயகியை ஏற்றிக்கொண்டு இவர் நடந்தே வந்து மதீனாவுக்கு சேர்கிறார்கள். இருவரும் தனிமையில் இருந்ததை பார்த்து ஒரு பழியை அவர்கள் மீது நயவஞ்சகர்கள் தூற்றினார்கள், அள்ளி போட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனவேதனை அடைந்தார்கள். ஆயிஷா, அல்லாஹ் இந்த விஷயத்தில் ஒரு முடிவு சொல்லுகிற வரைக்கும் இவனுடைய தகப்பனார் வீட்டிலேயே போய் நீ இருந்துகொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அல்லாஹ் முடிவை சொன்னான். அந்த முடிவு ஆயிஷா நாயகியே எதிர்பார்க்காத ஒரு முடிவு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என் மீது பழி தூற்றப்பட்டது, நான் அளவிட முடியாத கவலை அடைந்தேன், வருத்தப்பட்டேன். நான் என்ன நினைத்துக் கொண்டேன் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் என்னை இந்த பழியிலிருந்து விடுவிப்பான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் நினைத்தது, ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல ஏதாவது ஒரு செய்தி அல்லாஹ் போடுவான், உன்னுடைய மனைவி நல்ல வந்ததான் என்று போடுவான் என்று நினைத்துக் கொண்டேன். அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்வார்கள், எல்லாம் நீங்க வந்து அவர்களை தந்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம், திரும்ப சேர்த்துக் கொள்ளுங்க, ஒழுக்கமானவங்க என்று சொல்லுவான் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நானே எதிர்பார்க்காத வரையில் அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருக்குறானிலே 11 வசனங்களை எனக்காக இறக்கி வைத்தான். நான் நல்லவள், நான் ஒழுக்கமானவள் என்பதற்காக அல்லாஹ் 11 வசனங்களை எனக்காக இறக்கி வைத்தான். சூரத்து நூர் அத்தியாயம் 24 வசனம் 10 முதல் 21 வரை 11 வசனங்களை அல்லாஹ் எனக்காக இறக்கி வைத்தான் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள்.
முதல் இரண்டிலும் அற்புதமாக குழந்தைகள் பேசின. கடைசியில் ஆயிஷா நாயகி விஷயத்தில் அல்லாஹ்வே பேசிவிட்டான். ஏன் அதற்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான்? 11 வசனங்கள் ஒதுவ பத்தி திருக்குறான்ல பேசக்கூடிய வசனமே ஒரு வசனம் தான் இருக்கு. ஆனா ஆயிஷா நாயகி மீது தூற்றப்பட்ட பழியை துடைக்க 11 வசனங்கள். எதற்காக? ஏன் இந்த வேறுபாடு? ஏன் இந்த வித்தியாசம்? யூசுப் நபியின் மீது விழுந்த பழி அவர்கள் தனி நபராக இருக்கும் போது விழுந்த பழி, அதை அல்லாஹ் துடைத்தான். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது விழுந்த பழி, யூதர்கள் பொறாமையினால் அவர்களை அவதூறு சொல்வதற்காக வேண்டி சொன்ன பழி. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது தூற்றப்பட்ட பழி இருக்கிறதே, அது பெருமானாரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசை சிதைத்து விட வேண்டும், அவருடைய குடும்பமே குடும்பத்திலேயே ஒழுக்கம் கிடையாது, இவர் என்ன ஊரெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார் என்று நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆட்சியை சிதைப்பதற்கு, பெருமானாரை காயப்படுத்துவதற்கு, ஊனப்படுத்துவதற்கு நடைபெற்ற மிகப்பெரிய சதி திட்டத்தினுடைய ஒரு பகுதி அது. எனவே அல்லாஹ் விழுகின்ற பழிகளை துடைப்பதற்கும் தகுதி தராதரங்கள் வழியாகவே துடைக்கிறான் என்பதற்கு திருக்குறானுடைய வசனங்களில் நாம் சான்றுகளை பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு பாம்பு பெரியதோ அந்த அளவுக்கு கம்பும் பெரியதாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு தீமை பெரியதோ அந்த அளவுக்கு அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களும் மன துணிவோடு நிற்க வேண்டும். எந்த அளவுக்கு தீமையின் குரல் ஓங்கி ஒலிக்கிறதோ அதை விட வேகமாக நன்மையின் குரல், நியாயத்தின் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவங்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். வாஹது தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.